வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென்கொரியாவின் சியோலை சேர்ந்த வெறும் 16 மாதங்களே ஆன பெண் குழந்தை ஜியோங் இன் என்ற குழந்தை 271 நாட்கள், அதாவது 8 மாதங்கள், தனது வளர்ப்பு பெற்றோரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். இறுதியில் அக்டோபர் 13, 2020 அன்று கடுமையான வயிற்று காயங்களால் இறந்தார். அவரது வளர்ப்பு தாய் ஜாங் ஹியாங் மீது கொலை மற்றும் குழந்தை துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவரது வளர்ப்பு தந்தை அகுன் சுங்குன் தனது மனைவியின் தவறான செயலை பற்றி தனக்கு தெரியாது என்று கூறியதால் குழந்தை துஷ்பிரயோகம் மற்றும் புறக்கணிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகள் மட்டும் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கின் விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. மே 2021 ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஜியாங் இன்னின் மரணம் தேசிய சீற்றத்தையும் சர்வதேச விழிப்புணர்வையும் தூண்டியுள்ளது. இந்த குழந்தை மறிக்கிறதுக்கு முன்னாடி 3 சிறுவ துஷ்பிரயோக அறிக்கைகள் வளர்ப்பு பெற்றோர்கள் மீது பதியப்பட்டது. ஒரு குற்றச்சாட்டு அந்த குழந்தைய டே கேர் சென்டர்ன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் தின பராமரிப்பு மையத்தோட ஆசிரியராலும், இன்னொரு குற்றச்சாட்டு அந்த குழந்தையோட தாயோட நண்பராலும், இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு குழந்தை மருத்துவராலும் பதிவு செய்யப்பட்டது. இந்த குழந்தை மருத்துவர் அந்த குழந்தையை ஆய்வு செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது மால் நியூட்ரிஷன், மற்றும் குறிப்பிடத்தக்க அளவு உடல் எடை குறைந்து உள்ளது என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையின் உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை எண்ணற்ற காயங்கள் காணப்பட்டது என்று கூறி அவரும் அந்த பெற்றோர்கள் மீது ஒரு அறிக்கையை பதிவு செய்துள்ளார். இந்த குழந்தைய அக்டோபர் 13, 2020 அன்று ஜியாங் இன்னின் வளர்ப்பு தாய் டாக்ஸி மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாரு. அங்கு அவருக்கு கார்டிக் அரெஸ்ட், அதாவது சில மணி நேரங்களில் அவர் இறந்துட்டார். அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் மற்றும் பிரேத பரிசோதனையில் அவரது வயிற்றில் ரத்தம் நிறைந்திருப்பது காட்டியது. அதாவது அவர் உடம்புல இருக்க 80%, அதாவது 80% ரத்தம் வயிற்று பகுதியில் காணப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லைங்க, காலர் எலும்பு, விழா எலும்புகள் மற்றும் கைகளில் பல எலும்பு முறிவுகள் காணப்பட்டுள்ளன. சில எலும்புகள் 2 முதல் 4 மாதங்களுக்கு முன்பு சுய குணமடைந்து பிறகு மீண்டும் உடைக்கப்பட்டுள்ளன. அவள் முகம், கழுத்து, காதுகள், கால்கள் ஆகியவற்றில் எண்ணற்ற காயங்கள் காணப்பட்டுள்ளன. இறப்பதற்கு காரணமான கணையத்தின் சிதைவு மற்றும் அவரது உள் உறுப்புகளின் அதிர்ச்சி சேதம் ஒரு கடுமையான வெளிப்புற விசையால் ஏற்பட்டிருக்கு. அவர் இறந்த பின்னாடி அவர் உடலை ஆய்வு செய்த தடவில் மருத்துவர் 4வது விசாரணையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழந்தை இறக்கிறதுக்கு 3 முதல் 4 நாட்களுக்கு முன்ன மரணத்துக்கு இதுவான பயங்கரமான அடிகளை இந்த குழந்தை வாங்கியிருக்கு. அந்த நாள் தென்கொரியாவில் ஒரு பொது விடுமுறை நாட்களாக இருந்திருக்கு. ஏன் இதை அழுத்தி சொல்றாங்கன்னா, அந்த பொது விடுமுறையில் குழந்தையின் வளர்ப்பு பெற்றோர்கள் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அதாவது எனக்கு இந்த சமத்தை பற்றி, எனக்கு என் மனைவியின் துன்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது சொல்றாங்கல்ல, அது போயின்னு ஜனவரி 2, 2021 அன்று தென்கொரியாவின் SBS-இல் பதிலளிக்கப்படாத கேள்விகள் என்ற நிகழ்ச்சி ஜிங்கினின் மரணத்து குறித்து ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வைரலாகி தென்கொரியாவின் தேசிய சீற்றத்தை தூண்டியது. ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் மற்றும் குழந்தைகள் உரிமை ஆர்வலர்கள் குழந்தைகளை துஷ்பிரயோகத்தில் இருந்து பாதுகாப்பதற்கும் சட்டங்களை சீர்திருத்த வேண்டும் என்று, வளர்ப்பு பெற்றோர்கள் ஜாங் மற்றும் அகனுக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கூறின. சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் குறிப்பாக ஜியோங்கின் விஷயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த சாரி ஜங்கின் என்ற ஆன்லைன் பிரச்சாரம் உருவாக்கப்பட்டது. இந்த குழந்தை ஜூன் 10, 2019 3.43 கிலோ எடையுள்ள ஒரு முழுமையான மற்றும் ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்தது. அவரது தாய் அந்த குழந்தையை வளர்க்க முடியாத காரணத்தினால் அங்கிருக்கும் தேவாலயத்தில் விட்டுவிட்டார். பிறந்து 8 நாட்களில் அதை வளர்த்த அங்குள்ள வளர்ப்பு தாய் அந்த குழந்தையை அன்போடும் கவனிப்போடும் வளர்த்து வந்தார். அந்த அம்மாவின் கூற்றின்படி ஜாயின் மிகவும் மகிழ்ச்சியான அன்பான குழந்தையாய் இருந்திருக்கிறார். அவர் இசையை நேசிக்கக்கூடியவராகவும் எப்பொழுதும் அவரது முகத்தில் சிரிப்பு காணப்படும். இந்த குழந்தையை தத்தெடுத்த தாயோட தந்தை
ஜாங்யங்கில் யாங்கோரியோக் போஹாங்ஸ்கித தேவாலயத்தின் ஒரு போதகர் ஆவார். அதே நேரத்தில் அவரது தாயார் ஜாங்யின்ஹூ பூ கிங் சீடர்கள் தேவாலயத்துக்கு சொந்தமான பெரிய குழந்தைகள் தின பராமரிப்பு மையத்தை வைத்திருக்கிறார். தத்தெடுக்கும் தந்தையின் தந்தை அகன் ஹூ கில் கியோன் புத்தின் அந்தோங் அகன் ஹூ கில் கியோன் புத்தின் அந்தோங் பாப்டிஸ்ட் தேவாலயத்தின் ஒரு போதகர் ஆவார். ஆகஸ்ட் 2019 இந்த பெற்றோர்கள் ஒரு குழந்தை தத்தெடுக்க விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 4 மாதம் சொந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காண்டு தான் இந்த ஜங் இன் வந்து தத்தெடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. குழந்தை சகோதரியே அவங்க சொந்த குழந்தை விரும்புவதாதான் இந்த குழந்தை தத்தெடுத்தாங்க. அதுக்கு இந்த பெற்றோர் உளவியல் சோதனை உள்ளிட்டு பலவேறு சோதனைகளை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய அவங்க பிப்ரவரி மாதம் 2020 அன்று தத்தெடுத்திருக்காங்க. இதை தத்தெடுக்கும் போது அந்த குழந்தையோட வெயிட் 8.8 கிலோ. அந்த குழந்தையை தத்தெடுத்தவுடன் அந்த பெற்றோர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று குழந்தையை தத்தெடுப்பது ஒரு அவமானத்திற்குரிய விஷயம் அல்ல, அது கொண்டாடக்கூடிய விஷயம் என்று டிவி நிகழ்ச்சியில பயங்கரமான வெற்றி புகழ்ச்சியை உண்டாக்கியிருந்தாங்க. இந்த குழந்தை 8 மாதங்கள் அதாவது 271 நாட்கள் தன்னுடைய வளர்ப்பு பெற்றோருடன் இருந்துச்சு. இந்த 8 மாதங்கள் பல முறையில் கொடூரமாக இந்த குழந்தை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். அதில் எப்போ பார்த்தாலும் அடிச்சிருக்காங்க, இல்லை பல எலும்புகள் அந்த குழந்தைக்கு உடஞ்சிருக்கு. அந்த குழந்தையோட மலக்கழிவின் வாசனை அந்த பெற்றோர்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் அந்த குழந்தையை பட்டினி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைக்ரோவிலிருந்து சூடாக எடுக்கப்பட்ட உணவை அப்படியே பரிமாறியிருக்காங்க. இதனால் அந்த குழந்தையோட வாயில் கொப்பளங்களும் காயங்களும் உண்டாயிருக்கு. அந்த குழந்தைய டே கேர் சென்டர்னு சொல்லுவாங்க, அங்கே அனுப்பாத 2 மாதங்கள் ஜூலை 2020 முதல் செப்டம்பர் 2020 வரை 2 மாதங்களில் 15 தடவை 3 மணி நேரத்துக்கு மேலாக வீட்டில் தனியாக விட்டுருக்காங்க. நைட்டு 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலே ஒரு 2 அறைகள் அந்த குழந்தையை கூட்டி துன்புறுத்தியிருக்காங்க. அந்த குழந்தையை அரைஞ்சு அவளை அழும்போது வாயை கிழித்து அவளை தள்ளிட்டு போகிற சாலியை திருப்பி போட்டு அந்த குழந்தை நடக்கும்போது காலை தட்டி விட்டு நீச்சல் குளத்துக்கு பக்கவாட்டில் வந்து அந்த குழந்தை தனியாக எந்த பாதுகாவலரும் இல்லாமல் இன்னும் பல முறையில் அந்த குழந்தையை இந்த வளர்ப்பு பெற்றோர்கள் கொடுமை பண்ணி அதை வீடியோவாக அதாவது காணொலியாக பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த ஜங்கின்னு அக்டோபர் 12, 2020 அன்று டே கேர் சென்டர் அதாவது குழந்தைகள் தின பராமரிப்பு மையத்துக்கு மிகவும் மோசமான நிலையில் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த ஆசிரியர்கள் அவளால் நாள் முழுவதும் நடக்கவோ நிற்கவோ குடிக்கவோ சாப்பிடவோ முடியவில்லை, அவளுடைய வயிற்று வீங்கியதாகவும் பெரியதாகவும் தோன்றியது, ஆனால் அவள் பம்பு செய்யவில்லை அழவில்லை, அவளோட டயப்பரு சிறுநீரம் கழிக்காமல் பல மணி நேரங்கள் உலர்ந்தே காணப்பட்டது. மிக கடினமான நீர் இழப்புக்கு பிறகு அவள் கடைசியாக சில பாலை அந்த ஆசிரியர்கள் முயற்சியோடு கொடுக்கப்பட்டது. ஆனால் உடனடியாக அவள் சிறிது திரவம் குடித்த பின் உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. சிறிது நேரத்து கழித்து அந்த மையத்தின் ஆசிரியர்கள் அதன் வளர்ப்பு தாயை அழைத்து இதை குறித்து தெரிவித்திருக்காங்க. அதை ஆராய்ந்த அந்த வளர்ப்பு தாய் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இருப்பினும் ஜங்கின் சரியாக இல்லை, அவளுக்கு ஆற்றலிலே மிகவும் பலவீனமாக இருந்தாள். வளர்ப்பு தந்தை பிற்பகலில் அவள் அழைத்து சென்றபோது ஆசிரியர்கள் நாள் முழுவதும் அவள் எப்படி நடக்கவில்லை என்பதை பற்றி கவலையுடன் தெரிவித்தனர். இந்த நேரத்தில் வளர்ப்பு தந்தை ஜங்கின் அவரிடம் சில படிகள் முன்னோக்கி செல்லும்படி கட்டாயப்படுத்தினால் அவரை அந்த பராமரிப்பு ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவர் அவளை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லவில்லை. அடுத்த நாள் அக்டோபர் 13, 2020 அன்று அந்த வளர்ப்பு தாய் காலையில் 8:46 முதல் 9:01 வரைக்கும் அந்த குழந்தையை நடக்க செய்து மிகவும் வேதனைக்குட்படுத்தினார். அதை தன் மொபைலில் பதிவும் செய்தார். அந்த குழந்தை அழுகையுடனும் மிக வேதனையுடன் காணப்பட்டார். ஆனாலும் வளர்ப்பு தாய் சத்தமாக கத்திக்கொண்டே இருந்தார். காலையில் 9:40 அந்த வீட்டின் கீழே இருக்கவங்க 4 முதல் 5 தடவை மேலே இருந்து இதோ டம்புல்ஸ் பலமாக உள்ள சத்தம் கேட்டு அந்த தாயிடம் கேட்டிருக்காங்க.
இதுக்கு காரணம் என்னோட சொந்த மகள் தான் என்று சொல்லி அவங்கள சமாளித்து அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தத்துக்கு மன்னிப்பும் கேட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க. பின்பு காலை 10:19 குழந்தைகள் தினம் பராமரிப்பு மையத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஜங்கின் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த மகளை டே கேர் சென்டர் அதாவது தினம் பராமரிப்பு மையத்துக்கு எடுத்துக்கொண்டு விட்டுட்டு திரும்பி வரும்போது பெண்கள் உள்ளாடை கடைக்கு சென்றுட்டு வந்திருக்காங்க. இங்கே பதிவுப்பட்ட பதிவில் ஜங்கின் அந்த தாயோடு இல்லை. இதனால் என்ன தெரிய வருதுன்னா அந்த குழந்தை தனிமையாக தான் வீட்டில் இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி ஜங்கின் இந்த தாய் கால் டாக்ஸியில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லான்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த கால் டாக்ஸி டிரைவர் அந்த குழந்தை நீல நிறமாகவும் மயங்க நிலையில் இருப்பதை கண்டு நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டுக்கலாமேனு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த தாய் மறுத்து விட்டால் அந்த குழந்தையை 13 அன்று மருத்துவமனைக்கு எமர்ஜென்சி ரூமுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு கார்டிக் அரெஸ்ட் ஏற்பட்டு அங்கு அவர் இறந்து விட்டார். அந்த குழந்தை எமர்ஜென்சி ரூமில் இருக்கும்போது அந்த தாய் ஆன்லைனில் மீன் கேக்க ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. இந்த குழந்தையோட பிரேத பரிசோதனை ஆய்வு செய்த தடவில் மருத்துவர் விசாரணையில் சாட்சிய கூறியது என்னவென்றால் தனது 20 ஆண்டுகால அனுபவத்தில் இதுவரை கண்டிராத மோசமான குழந்தை துஷ்பிரயோக வழக்கு இது. அவள் பரிசோதித்த 3800 உடல்களில் ஜங்கின் மிக மோசமான காயங்களை கொண்டிருந்தார் மற்றும் அவரது முழு உடலும் தலை முதல் கால் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தடவில் மருத்துவர் குழந்தை வழக்கில் கணையம் சிதைந்திருப்பதை ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலும் ஜங்கின் வயிற்றில் ஒரு பெரியவர் பலமுறை குதித்து இந்த காயங்களை ஏற்படுத்திக்கலாம் என்று கூறியுள்ளார். அவளோட அடிவயத்தில் தீவிரமான வலி மட்டுமல்லாமல் உட்புற உறுப்புகள் சிதைந்து காணப்பட்டது. கூடுதலாக ஜங்கின் உறுப்புகளில் காணப்படும் சில மீட்பு திசுக்களின் அடிப்படையில் மருத்துவர்கள் இறப்பதற்கு 3 முதல் 5 நாட்கள் முன்னர் மற்றொரு வீரிய மிகுந்த அடி உதைகள் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்று மருத்துவர் கூறுகிறார். ஜங்கின் வாழ்க்கையில் கடந்த சில நாட்கள் மிகவும் வேதனையில் இருந்துள்ளார். சுவாசிக்க கூட சிரமப்பட்டுள்ளார். சுவாசிப்பது கூட அவருக்கு வழியாக இருந்துள்ளது. கடைசியாக உயிருடன் காணப்பட்ட போது ஏன் தின பராமரிப்பு மையம் அழ கூட அவரால் முடியலை. ஏனென்றால் அவருக்கு அழுவதும் சிரமமாக இருந்தது. இந்த சம்பவம் உடனே நடக்கலைங்க. இந்த குழந்தையை தத்தெடுத்து 2 மாதங்களுக்கு பிறகு டே கேர் சென்டரில் குழந்தைகள் டே கேர் சென்டரில் குழந்தைகள் தின பராமரிப்பு மையத்தின் ஆசிரியர்கள் ஜங்கின் முகத்திலும் காதுகளிலும் அசாதாரண காயங்களை கவனிக்க தொடங்கியிருக்காங்க. அவரது தொடைகள் அடிவயிறு கழுத்து மற்றும் காலை எலும்புகளில் முறிவுகளும் காணப்பட்டுள்ளன. உடம்பு முழுவதும் அதிக காயங்களும் காணப்பட்டுள்ளன. இதை கண்ட ஆசிரியர்கள் சந்தேகத்திற்கிடமான சிறுவர் துஷ்பிரயோக வழக்கை May 25, 2020 போலீசில் புகார் செய்துள்ளனர். காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நிறுவனம் விசாரிக்க தொடங்கி வெளிப்படையான துஷ்பிரயோகம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்று வழக்கை முடித்து வைத்தன. அது மட்டுமல்லாமல் June 23, 2020 ஜங்கின் தாயின் நண்பர் அந்த குழந்தை கோடை நாட்களில் பல மணி நேரங்களாக அந்த காரில் தனிமையாக இருந்ததை பார்த்து போலீஸில் புகார் செஞ்சுருக்காங்க. ஆனால் 1 மாதம் கழித்து யாரும் விசாரிக்கவில்லை. தெருவில் இருந்த வீடியோ காட்சிகள் அழிக்கப்பட்டு விட்டன. எனவே வழக்கு மீண்டும் மூடப்பட்டன. July 2020 முதல் September 2020 2 மாதங்கள் ஜங்கின் தனது தின பராமரிப்பு மையத்துக்கு வரவில்லை. ஆனால் செப்டம்பரில் அவர் டே கேர் சென்டருக்கு திரும்பும்போது ஆசிரியர்கள் அவரது நிலையில் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜங்கின் குறிப்பிடத்தக்க எடை இழந்தது. அவரது உடல் முழுவதும் காயங்களால் மூடியிருந்தது. ஆசிரியர்கள் உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தை மருத்துவர் ஜங்கின் பரிசோதனை செய்து ஜங்கின் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வெளிப்படையான குழந்தை துஷ்பிரயோகத்துக்குள்ளானதாக போலீசில் பதிவு செய்தார். ஜங்கினை உடனடியாக தனது பல பெற்றோர்களிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று மருத்துவர் காவல்துறையில் கடுமையாக அறிவித்துள்ளார். இருப்பினும் காவல்துறை மற்றும் குழந்தை பாதுகாப்பு நிறுவனம் ஜங்கின் வளர்ப்பு பெற்றோர்களுடன் உறவு வைத்திருக்க மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவர் ஜங்கின் வாய் தொற்றிருப்பதை கண்டறிந்தார். எனவே வழக்கு மீண்டும் மூடப்பட்டது. இறுதியில் அந்த குழந்தை 20 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய 16 மாதத்தில் இயற்கை எய்தது.